हाई व्यूअर्स वेलकम टू शक्ति टेक्निक नम्बर ये पी पापो अब नंबर कन्वर्शन पता पाकपो डेसिमल नंबर एपी वो आक्टल नंबर कन्वेट पड़े अब वीडियो पाकपो वीडियो स्किपन पाँच अब एपी सालव पड़े उम्मीद स्किपनी अब वीडियो तो वाँ पाक ना फार एक्सापि और नंबर एसिमल नंबर एन 175.23 இப்போ வந்து அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம ஒரே கான்செப்ட் மேலே நான் ஆபிச்சிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் 175 எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ண போனால் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணும். ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 8 எல்சிஎம் பண்ணணும் அப்படின்னு அந்த கான்செப்ட் மேலே நான் ஆபிச்சிங்க. இப்போ 8 எல்சிஎம் பண்ணுறேன் பாருங்கள். எல்சிஎம்மோட ரூல் என்ன அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த கான்செப்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இப்போ வாங்க பார்க்கலாம். 8 டேபிளால் நான் இது பண்ணுறேன். 8 டேபிளால் எல்சிஎம் பண்ணும்போது 2 டைம்ஸ் வருது, திரும்ப 1 இந்த இடத்துல இருக்கும், திரும்ப 1 டைம்ஸ் வருது. பேலன்ஸ் வந்து 7 இருக்கு. ஏன்னா வந்து 15 1 டைம்ஸ் போகிறேன், மீதி வந்து பேலன்ஸ் வந்து 7 இருக்கு 15. அந்த 7 தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். திரும்ப வந்து 8 திரும்பி எல்சிஎம் பண்ணும்போது 2 வருது. அப்போ 21 பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. அந்த 5 தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 175 10 இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 175 10 ஆன்சர் என்ன அப்படின்னா 257. இதை வந்து ஆக்டலில் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பர் தான் நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள நம்பரை இன்னும் கண்டுபிடிக்கல. பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் உள்ள நம்பரை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். 0.23 இந்த பக்கம் உள்ள நம்பர்ஸாக கன்சிடரே பண்ணக்கூடாது. இன்ட்டு எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆக்டல் வந்து 8, அதனால் 8 மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணுவது 1.84 வருது. இந்த 1.84 இல்லை, இதை 1 வந்து இங்கே போடுறேன். மிச்சத்தை வந்து 0.84 எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த பக்கம் வரதெல்லாம் எனக்கு 6.08 வருது. இந்த திரும்ப இந்த 6 வந்து இதில் போகிறேன். இதே வந்து போயிட்டே இருக்கும். நான் அதனால் இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் எப்படின்னு புரிஞ்சிச்சா, ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி டெசிமல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ஆக்டலை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சா, அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து அப்படியே ப்ராப்பராக எழுதணும். இப்போ வந்து 0.23 இதுக்கு அந்த 23 நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 6, 5, 6 இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 எழுதலாம் பாருங்கள். இப்போ 175.23 10 ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 257.1656 .. ஆக்டல்னால 8 போட்டிருக்கேன். ஏன்னா இது போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல 2576 வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆன்சர் 257. அடுத்து கிடைச்சது வந்து 1656 வந்து இந்த இடத்துல கிடச்சிருப்பாங்க. 6 இப்படி தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிது. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்ற சொல்லிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து டெசிமலேருந்து ஆக்கள் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னத்தை ஞாபகம் வச்சணும் அப்படின்னா வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பரை வந்து 8 எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் பண்ணும்போது அதிகமாக வர நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல எழுதணும். அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நீங்கள் ஆக்கள் பண்ணோம் அப்படின்னா 8 எல்சிஎம் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து 8 மல்டிப்ளையும் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் உள்ள நம்பர்ஸ் வந்து நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ள நம்பரை கன்சிடரே பண்ணக்கூடாது. 0.8 என்ன எடுத்துக்கணும். இன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது. 1.84 ஃபார் எக்ஸாம்பிள் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து 1 வந்து இந்த இடத்துல போடணும். அந்த கான்செப்ட் நான் வச்சுக்கோ 1 வந்து இந்த இடத்துல போடணும். மீதி அந்த 0 மீதி இந்த பக்கம் எடுத்துக்கும் போது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த பக்கம் உள்ள நம்பரை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. 0.84 தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல 6.72 ஆன்சர் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த 6 இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துக்கு வரும்போது இந்த 6 இதே 6 கன்சிடரே பண்ணாமல் 0.72 தான் எழுதணும். அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு நம்பர் எடுத்திருக்கேன். 153.51 சொல்லிட்டு டெசிமல் நம்பர் இன்னொன்று எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து 8 எல்சிஎம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஆக்கள் கண்டுபிடிக்கிறார. 8 எல்சிஎம் பண்ணுறேன். 8 எல்சிஎம் பண்ணுவோம். 153 8 எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 7 இருக்கும். 9 டைம்ஸு இப்போ இதில் பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஏன்னா 73 72 தான். 9 8 சார் பேலன்ஸ் 1 இருக்கும். திரும்ப 8 பண்ணோம் அப்படின்னா 2 வரும். ஏன்னா பேலன்ஸ் வந்து 3 வரும். அந்த இடத்துல போட்டிருக்கேன். எப்படி அப்படின்னா வந்து
எயிட் யூஸாக 16 மோர் 3 பேலன்ஸ் இருக்கும், அதான் இதில் போட்டிருக்கேன். இப்போ 153 ஓட ஆன்சர் என்னென்னா, ஆன்சர் என்னன்னு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிடச்ச ஆன்சர் தான் எழுதணும், 231 இதான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறேன். பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது வந்து 51 மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே போட போகிறேன். 0.51 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ண போகிறேன், நான் ஆக்டல் நான் 8 மல்டிப்ளை பண்ணுறேன். 8 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4.08 வருது. இதில் வந்து இந்த 4 வந்து இந்த பக்கம் போட்டு 0.8 வந்து இந்த பக்கம் எடுத்துக்கிறேன், இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணும்போது 0.64 வருது. இந்த 0 அந்த இடத்துல போயிட்டு ஏன்னா இந்த பக்கம் 0.64 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா 5.12 வருது. இந்த 5 வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும், நான் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் டாட் அட் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 153 இதோட ஆன்சர் வந்து 231, இதோட ஆன்சர் வந்து இந்த 0.51 ஆன்சர் வந்து 405. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுமா, 153.51 இது வந்து 10 பண்ண, அதான் எல்சிஎம் இந்த டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னா வந்து 231.405 தான் இதோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ஒரு நம்பர் கொடுத்தா சால்வ் பண்ணும். இப்போ வாங்க இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 257 இதுதான் வந்து கிடைக்கிற ஆன்சரு. அந்த மாதிரி இதில் கிடைக்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம 1.84 ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதுதான் கிடைக்கிற ஆன்சரு. இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த 175 கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள நம்பர் கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த இடத்துல இருக்கும். அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் இந்த வீடியோ நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.